வச்சாரு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு இந்த பாட்டு தெரியலனா நீங்க தயவுசெய்து எழுந்து போயிருங்க. ஆமா, ஏழு எல்லோ கே பாட்டு. எனக்கு நேற்று ஒரு வீடியோ செக்குலர்ல இருந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்துச்சு, எனக்கு அனுப்புனாங்க. அந்த வீடியோல பார்த்தா ஏதோ ஒரு மலை, நல்லா ஏதோ ஒரு மலை, அந்த ஊழியம் பண்ணவர் சொன்னாரு, ஊர்ல அந்த ஊர்ல ரோடே கிடையாது, அதெல்லாம் தாண்டி மலைக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அங்க போனா அங்க பாமர மக்கள் இருக்காங்க, இப்ப தான் கொஞ்ச அளவுக்கு படிப்பறிவு எல்லாம் வருது. நான் அந்த பிள்ளைகள்ட்ட போய் 4-5 பாட்டு பாடினேன், ஒண்ணுக்கும் தெரியல, என்ன பாட்டுனே தெரியல. சே பிள்ளைகளா, நீங்க தெரிஞ்ச பாட்டை பாடுங்கன்னு அதுகெல்லாம் இதுல என்ன அசைச்ச விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பாவட்ட பிள்ளைகள். அது சொல்லுது, உண்மை நம்பி வந்தேன் நான், சாப்பாட்டு வழியில் அந்த பிள்ளை சொல்லுது, வெறும் கையா பல பரிவாரங்கள். நான் அழுதுட்டு சொன்னேன், ஆண்டவரே ஏற்றுக்கொள்றோம் ஏற்றுக்கொள்றோம், ஆனா இப்படிப்பட்ட மக்களுக்காக நான் கடைசி வரைக்கும் பாட்டு எழுதினே இருப்பேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அவரை நம்பி இன்னைக்கு சாயங்கால கூட்டத்துல இந்த மைதானத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒண்ணு, அவர் ஒரு புது மிரக்கலை கையில கொடுத்துதான் அனுபவம். உன் பழசெல்லாம் மறந்துருங்க, நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது பழசோட போக மாட்டீங்க. அந்த வியாதி இருக்காது, அந்த தரித்திரம் இருக்காது, அந்த குழப்பம் இருக்காது, அந்த சண்டை இருக்காது, அந்த பொறாம இருக்காது. 1, 2, 3, go. Come on, let's break it. சொந்தமாக வந்தவரே
சொந்தமாக கையை உயர்த்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக காட்சி தந்தி பரதேசியாய் தங்கினதை சுதந்திர வேலியை மறுபவரை இங்கே ஒரு பட்சியை போல பறந்து காக்கிற பட்சியை போல ஒருவர் பறக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். அவ்வளவு பெரிய வனாந்தரத்துல காக்காவுக்கு தெரியும் எங்க எலியா உட்கார்ந்திருக்கான்னு. அவ்வளவு பெரிய வனாந்தரத்துல காக்காவுக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளவு இறைச்சி வேணும்னு. இன்னைக்கு ராத்திரி நீ மைதானத்துல எங்க உட்கார்ந்தாலும், நீங்கள் எங்கே உட்கார்ந்திருந்தாலும், கார்ல உட்கார்ந்துருக்கலாம், ஸ்டால்ல நிக்கலாம், சேர்ல உட்கார்ந்துருக்கலாம், முன்னால நிக்கலாம், ஒருவேளை முடியாம நீங்க வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்க மேல வட்டம் இடுகிற அந்த பட்சிக்கு தெரியும், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், உனக்கு தேவையான இறைச்சி என்னன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு உன் மேல அவர் கொடுக்க ரெண்டு கைய உயர்த்தி பரதேசியாய் சுதந்திர மாற்றி தந்தி ஒண்ணும் இல்லாதவனாய் நின்ற என்னை திருநெல்வேலிக்கு ஏ Thank you, Holy Spirit. Who may to the pain? Oh, yeah. Yeah, Lord, yeah. Yeah, yeah Lord. கைய உயர்த்தி உயவென்னை கைவிடல உயர் மலையோ